அன்பான உறவுகளே, நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமாயின் எங்கள் உடலில் B12 அளவு சீராக இருக்க வேண்டும். இந்த B12 உடலில் குறையும் பட்சத்தில் பலவித கோளாறுகள் ஏற்பட்ட வண்ணமே தான் இருக்கும். இந்த B12 என்பதை நாங்கள் கோபல்ட் அல்லது கோபலமின் என்று இன்னொரு பெயராலும் நாங்கள் அழைப்பதுண்டு. இந்த B12 பல விதமான உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக அத்தியாவசியமானது. மூளை வளர்ச்சிக்கு, ஞாபக சக்திக்கு, அதே போல் எங்களது DNA-யை சீராக உற்பத்தி செய்வதற்கு, இரத்த அணுக்கள், சிவப்பு இரத்த அணுக்களை சீராக உற்பத்தி செய்வதற்கு என பல விதமான காரணிகளுக்கு இந்த B12 மிக மிக அத்தியாவசியமாகத்தான் இருக்கின்றது. இந்த B12 குறைபாட்டை நாங்கள் இரத்த பரிசோதனை மூலமாக நாங்கள் கண்டறியலாம். இந்த B12 குறைபாடு அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். வீக்காக, அளவுக்கு அதிகமாக டயர்ட்னஸ் ஆக இருத்தல், சோர்வு, டயர்ட்னஸ் என்று கூறுகின்றோம். அனிமிக், அதாவது இரத்த சோகை, அளவுக்கு அதிகமாக இரத்த சோகை காணப்படுதல். மூச்சு விட கடினம் அல்லது நெஞ்சு அடிக்கடி படபடப்பு தன்மை, பால்பிட்டேஷன் என்று கூறுகின்றோம், அவ்வாறு தோன்றுதல். தோளில் நிறம் மாறுதல் அல்லது நிறம், அதாவது வெளுத்து போதல், ஸ்கின் வந்து வெளுத்த நிறமாக மாறுதல். நாக்கின் நிறம் வெளுத்து போதல், மலச்சிக்கல், வயிற்றோட்டம், அதே போல் பசியின்மை, அளவுக்கு அதிகமான கேஸ் உபாதைகள் போன்றவை ஏற்படுதல், கை கால் விரைப்பு அல்லது ஊசியால் குத்துவது போன்ற இருத்தல், சுண்டும் தன்மை அல்லது கரண்ட் அடித்தால் போன்ற இருத்தல் போன்றவை ஏற்படுதல், மற்றது நடக்க கடினம், தசைகளில் அசதி, மசில்ஸில் வந்து அளவுக்கு அதிகமான அசதிகள் ஏற்படுதல் போன்றவை காணப்படும். அதே போல் பார்வை குறைபாடு, மன அழுத்தம், அதிக கோபம், அடிக்கடி அழுகும் தன்மை இருத்தல், ஞாபக சக்தி குறைவு போன்றவை ஏற்படும். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்மை குறைபாடு, அத்தோடு பிரெக்னன்சி, அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தடைபடுதல், அதே போல் ஹைப்போதைராய்டிசம் போன்றவை ஏற்படவும் இந்த B12 மிக மிக ஒரு காரணியாக அமைகின்றது. இந்த B12 சில உடம்பால் அப்சர்வ் பண்ணாததற்கான காரணங்கள் என்ன என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உண்ணும் B12 ஏன் எங்கள் உடலில் உறிஞ்சப்படாமல் இருக்கின்றன? கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தால் அல்லது கேஸ்ட்ரைட்டிஸுக்கு பாவிக்கும் சில மருந்துகளால் இந்த B12 உடம்பில் உறிஞ்சாமல் போகின்றது. அனீமியா, அளவுக்கு அதிகமான அனீமியா இருக்கும் பட்சத்தில், குரோன் டிசீஸ் அல்லது சீலியாக் டிசீஸ் இருப்பவர்களுக்கு இந்த B12 உறிஞ்சும் தன்மை குறைவாக இருக்கும். அளவுக்கு அதிகமான பாரசைட்ஸ் அல்லது பாக்டீரியா ஓவர் குரோத் இருக்கும் பட்சத்தில் இந்த B12 உறிஞ்சப்படாது. அல்கோஹோல் பாவனை தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில், மற்றது லூப்பஸ் அல்லது கிரேவ்ஸ் டிசீஸ் என்று கூறுகின்றோம். அது மாத்திரம் அல்லாமல் இந்த வீகன் டயட்டை தொடர்ந்து பாவிப்பவர்கள், பால், முட்டை, இறைச்சி வகைகள் எடுப்பாக, மற்றும் வெஜிடேரியன்களுக்கு கூட இந்த B12-இன் தாக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இந்த B12 உள்ள உணவுகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வோம். நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி இறைச்சி, அதே போல் நாட்டு மாட்டுப்பால், அதாவது A2 milk என்று கூறுகின்றோம், ஆட்டுப்பால், ஆட்டு ஈரல், ஆட்டு இறைச்சி, மற்றது மீன், அதில் முக்கியமாக குளத்து மீன், நண்டு, இறால் வகைகளில் இந்த B12 அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. ரெட் மீட் மிக மிக முக்கியமானவை. இந்த ரெட் மீட்டிலும் இந்த B12-இன் தன்மை அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. அதே போல் ஃபெட்டா சீஸ், கொட்டேஜ் சீஸ், மற்றும் கஃபீர், வெளிநாடுகளில் இவை அனைத்தும் கிடைக்கும். இதிலும் இந்த B12 அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. இந்த B12-ஐ நாங்கள் எவ்வாறு சரி செய்யலாம், அதாவது முதலாவது குறைபாடு என்ன என அறிய வேண்டும், அதற்கு என்ன மாற்றீடு நாங்கள் செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக உணவுகள் மூலமாக நாங்கள் இதை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அடுத்ததாக இன்ஜெக்ஷன் மூலமாக இந்த B12-ஐ நாங்கள் எடுக்கலாம். மூன்றாவதாக சப்ளிமெண்ட் மூலமாகவும் நாங்கள் இந்த B12-ஐ, மாத்திரைகள் மூலமாகவும் இந்த B12-ஐ நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த B12 உடலில் சீராக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் உடல் அசதியின்றி ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி.